வயலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம். கர்த்தருக்கு பிரியமானது, பிரியமல்ல கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம். எங்கள் சங்கீதக்காரர் ஜபிக்கிற, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து சோதித்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும். கடந்த வாரம் பார்த்தோம், கர்த்தருக்கு பிரியமானது அவர் நீதியையும் நியாயத்தையும் கிருபையையும் செய்கிற கர்த்தர் என்று அறிந்து உணர்ந்திருக்கும். அதில் கூட இந்த ஒரு குறிப்பை நான் அன்றைக்கு சொல்லலை, அதை அறிந்தால் போதாது, அறிந்து உணர்ந்திருக்கிறவன். இந்த உணர்ந்து அண்டர்ஸ்டாண்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. அண்டர்ஸ்டாண்ட் என்பது பல முறை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். அடிக்கடி சொல்கிற ஒரு சின்ன உதாரணம் நினைப்பட்டி கடந்து போகிறேன். கணவன் வீட்டுக்கு வருகிறான், வீடெல்லாம் ஒரே ஜண்டுபாம் வாசனை. இப்போ அவளுக்கு என்னன்னு கேட்டால் பயங்கர தலைவலி, துண்டை வச்சு தலையை இருக்க கட்டிட்டு உட்காந்துருக்கிறா. அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அவளுக்கு தலைவலின்னு சொல்லி. ஆக்டிங் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்ச பிறகும் நாட் ஆக்டிங் பாசிட்டிவ்லி, சாத்தியக்குறாக நடக்கலை. அதுக்கு மாறாக நடந்தால் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. அப்போ கர்த்தரை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், கர்த்தரை அறிந்து அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் நாலெட்ஜ், பிகாஸ் ஆஃப் தட் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ், திஸ் வாட் த பைபிள் சேஸ், திஸ் இஸ் வாட் ஹி எக்ஸ்பெக்ட், திஸ் இஸ் வாட் ஹி டசன்ட் வாண்ட், இது அவருக்கு பிடிக்கலை, இதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கேன்றெல்லாம் அறிந்த பிறகு உணர்வுள்ளவர்கள் ஆனால் வீல் பி ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் வி ரிசீவ். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறது அவருக்கு பிரியம். When we know what God wants us to do, what He doesn't want us to do, இதை நம்ம அறிந்து செயல்படுவது அவருக்கு ரொம்ப பிரியம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், அவருடைய சித்தம் என்ன அதை செய்வது, doing the will of God, அது அவருக்கு பிரியம்னு பார்த்தோம். மூன்றாவதாக எது கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம், தேவனை பாடி துதிப்பது. எல்லா சூழ்நிலையிலையும் ஜெயிலில் போட்டிருக்கும்போது கூட, கால் தொழுமரத்தில் மாட்டி இருக்கும்போது கூட அவரை பாடி துதிப்பது அவருக்கு பிரியம்னு பார்த்தோம். நான்காவது, பிரியமானவர்களை தேவனுக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருப்பது. தேவனுக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருப்பது. இந்த கிருபை நம்மளை நிறையும், கிருபையின் மேல் கிருபை வரும், அந்த கிருபை நம்மளில் செயல்படும். நாம் கிரியை செய்யக்கூடாது, அந்த கிருபை கிரியை செய்யணும், நம்மை விடுவிப்பது, நம்மை காப்பாற்றுவது. அவருக்கு பயந்து அந்த கிருபைக்கு ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எப்படி வழிகாட்டு பார்ப்போம், ஆண்டவர் எப்படி வழியை திறக்கிறார்னு பார்ப்போம், ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்னு அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது அவருக்கு பிரியம். இன்றைக்கு ஐந்தாவது ஒன்று பார்க்குறோம், எபிரேயர் 11:5, ஹீப்ரூ 11:5,
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அது அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியினாலே காணாமற் போனான். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்படி அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான், அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதத்தில் நம்ம ஏனக்கூடிய வாழ்க்கையில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 5:22 என்று நினைக்கிறேன். ஏனோக்கு ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஃபேமிலி லைஃப் இருந்துச்சு. குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனால் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்து அவன் பாடி கிடைக்கவே இல்லை. அவன் சாகாமலே மறுரூபமான ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி அவன் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டதான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான்? ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்துச்சு. டெய்லி தேவனோட வாக்கிங் போவாரான். வாக்கிங் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாரான். டெய்லி தேவனோட சண்டே கிளாஸ் பிள்ளை சொன்னது இன்னும் தேவனோட வாக்கிங் போவாரான், வீட்டுக்கு வந்துடுவாரான். இப்படி டெய்லி வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றவர் ஒரு நாள் தேவனோட வாக்கிங் போனவர் வீட்டுக்கு வராமலே போயிட்டார். தேவனோடு வாக்கிங்கில் போயிட்டார். தேவன் அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு. அங்கே சண்டே ஸ்கூல் பிள்ளையோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தேவனுக்கு எது பிரியும்? நம்முடைய வாழ்க்கையில் வாக்கிங் வித் ஜீசஸ், வாக்கிங் வித் ஜீசஸ். பிரியமானவர்களே, ஸ்பெண்டிங் டைம் வித் ஜீசஸ், பைபிள் ரீடிங், ஸ்பெண்டிங் டைம் இன் த ஃபெலோஷிப், ப்ரேயிங் மோர் அண்ட் மோர் வித் பீயிங் வித் த லார்ட். இதை வாசப்படியில் நின்று கதவை திறந்தான். நீ கதவை திறந்தனா உள்ளே வருவேன். உள்ளே வர்றது மாத்திரம் இல்லை, நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீ என்னோடு போஜனம் பண்ணுவேன். வி கேன் சிட் அண்ட் ஈட் டுகெதர். We'll sit and eat together. I'm just standing at the door and knocking at the door. இத வாட்ஸ்அப்ல என்ன டுக்குன்னு கதவை தட்டிட்டு இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நீ உள்ள வந்தன்னா நான் கூட வந்து கதவை திறப்பேன், அவன் கூட வந்து போஜனம் பண்ணுவேன், நீ என் கூட போஜனம் பண்ணலாம். பிரியமானவர்களே, Do you want to spend time with the Lord? அது உங்களுக்கு சங்கடமாக இருக்குதா? நெகேமியாவில் வாசிக்கிறோம், அந்த ஓய்வு நாள் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஓய்வு நாளில் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் அந்த வாசல்லே மீன் கீனெல்லாம் வந்து வச்சுட்டு எப்போடா அந்த ஓய்வு நாள் முடியும் அப்படின்னு காத்திருப்பாங்களாம். எப்போடா அந்த ஓய்வு நாள் முடியும், முடிஞ்சவொடனே கதவை திறந்த கடவுள் நம்ம பிஸ்னஸ் செய்யலாமே அப்படின்னு. சிலருக்கு ஓய்வு நாள் வர்றது கஷ்டமாக இருக்கும். பிரியமான இன்றைக்கி சிலருக்கு ஐயோ இந்த ஒரு நாள் எப்போடா வரும், கோயிலுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். பிரியமான இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட இந்த வரைக்கும் அப்படி தான் ஓட்டிகிட்டு ரட்சிக்கப்பட்ட புதுசில் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம். அப்போ நான் பிஎட் காலேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து காலையில் 6 மணி இப்போல பெறப்படுவேன். பெறப்பட்டு திருநெல்வேலியிலேருந்து பட்டாபிராமில் இறங்குவேன்.
பட்டாபுரம்லேருந்து பாதி நடையும் ஓட்டுவோமா, பட்டாபுரம் தாண்டி டிஆர்ஆர் போகிறோம்னு அப்போ சின்ன ஒரு குடிசை பகுதி இருந்துச்சு. அங்கே தனியாக போய் சண்டே கிளாஸ் எடுப்பேன். அங்கே உள்ள பிள்ளைங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் வரேன், அண்ணா அண்ணா அண்ணன்னு ஒரு 20-30 பிள்ளைங்க வந்துடுவாங்க. சும்மா அப்படி வீட்டில் ஒரு குடிசைக்கு முன்னால் வச்சு சண்டே கிளாஸ் எடுப்பேன். அந்த சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு ஓட்டம நடையாக டிஆர்ஆர் புறத்துலேருந்து ஆவடிக்கு வருவேன். ஆவடியில் ட்ரெயின் எடுத்து வில்லிவாக்கத்தில் இறங்குவேன். வில்லிவாக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்து பஸ் எடுத்து மேடவாக்கம் சிஸ்டர் சாரான ஒரு சர்ச் மேடவாக்கத்துக்கு பஸ்ஸில் இறங்கி போவேன். 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்பாங்க. அதிகமாக ஆராதனைக்கு முன்னால் நான் பிந்தி போனதே நினைவே இல்லை, ஆராதனைக்கு முன்னால் போயிடுவேன். ஆராதனை முடிச்சுட்டு பிரியமானவர்களே, அப்போல்லாம் 3 மணி நேரம் பிரசங்கம், சரியாக 12:00 மெசேஜ் ஆரம்பிப்பாங்க. வர்ஷிப் மாத்திரம் 1 ஹவர், ப்ராஃபஸிலாம் இருக்கும். 12 மணிக்கு மெசேஜ் ஆரம்பித்தாங்கன்னா 3 மணிக்கு முடிப்பாங்க, 3:30 ஆகும். பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல், டெய்லி பரோட்டா தான் எல்லா சண்டேயும். பரோட்டா சாப்பிட்டுட்டு நேரே ஆவடி போவேன். எங்கள் பிரதர் ஜெரும் தியாகராஜ் பல முறை நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், அவரோடு கூட சேர்ந்து கிராம ஊழியம் போவேன். வீட்டுக்கு வரும்போது 10:30 ஆகும். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தான் என்னுடைய பிஎல்ல படித்தேன். சண்டே புக்கே டைமே கிடையாது, காலைல 6 நாள், ராத்திரி 10:30 தான் வீடு. அடுத்த நாள் ஸ்கூல் காலேஜ் போகணும். பரீட்சையே எழுத முடியாத சூழ்நிலை வந்தது. 1 மாதம் சிக்கன் பாக்ஸ் அட்டாக், சிறுமை என்ன சொல்லுங்க, சிறுமை தானா சிக்கன் பாக்ஸ். பிரியமானவர்களை, கர்த்தர் ஆச்சரியமான விடுதலையை கொடுத்தார், பரீட்சை எழுத உதவி செய்தார், பாஸ் பண்ண உதவி செய்தார், என்னுடைய பாடத்தில் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நாங்கள் திருமணம் அடிக்கடி தம்பி மாற்ற சொல்லுவோம், சென்ட் ஜார்ஜஸில் நான் வேலை பார்க்கும்போது காலையில் 5 மணி, ஏசியாவில் 1ஆம் தேதி ஆராதனை, காலை 5 மணி ஆராதனைக்கு சென்ட் ஜார்ஜஸ் சமஞ்சிக்கரையிலிருந்து யோசிச்சதே கிடையாது, சாதாரணமாக நடந்து வருவேன். 4 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருப்பேன். திருநெல்வேலி நாள் நான் தான் முதலெல்லாம் வந்து உட்காந்துருக்கேன். பஸ் கிடையாது, அப்படியே காலிலேருந்து ஒரு வாக்கிங் சென்ட் ஜார்ஜஸ்லேருந்து பிரசோகம் சபைக்கு வருவேன், ஐயாவுக்கு மொழிபெயர்க்க வருவேன். என்னுடைய மகிழ்ச்சியான காரியங்க, நாங்கள் திருமணம் ஆகி எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்த பிறகு எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட இருக்கிறாங்க. அண்ணா நகரில் இருந்தோம், காலை ஆராதனையை முடிச்சுட்டு வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு நாளை காலுக்கு நாங்கள் சண்டே கிளாஸுக்கு 2 பேரும் திரும்ப வந்து, சண்டே கிளாஸ் முடிஞ்சோடனே உங்கள் பாஸ்டர்மா ஈவினிங் சர்வீஸ் இருப்பாங்க, ஈவினிங் எங்கேயாவது எனக்கு ப்ரீச்சிங் அசைன்மெண்ட் இருக்கும், நான் ப்ரீச்சிங் போயிடுவேன். இதுதான் எங்களுடைய சண்டே. வேலை பார்க்கும்போது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரோடு கூட சஞ்சரிப்பது வெறும் சண்டே என்றால் நம்முடைய தனி ஜபம் வேத வாசிப்பு, இட்ஸ் அ வெரி பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு நாள் அவரோடு கூட இருக்கணும். சாதாரண குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்கணும்னு விரும்புகிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்கணும்னு விரும்புகிறாங்க, என் கனவை என் கூட இருக்கணும்னு மனைவி விரும்புகிறாங்க. பிரியமானவர்களே, அதே விருப்பம் நம்ம தேவன், நம்ம அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறார். அவருடைய காரியத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வெறுமனே கூலிக்கு மாறிடிக்கிறேன்னா நானும் 20 மினிட்ஸில் ஒரு அருமையான மெசேஜை முடிச்சுட்டு நீங்களும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் வேறு எங்கேயாவது இந்த ஏதாவது ஹாலிடே போகலாம், சொந்தக்காரங்களை பார்க்க போகலாம், ஒரு நாள் தான் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, நீங்களும் எங்கேயாவது போகலாம், நானும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இதை விட எனக்கு கூடுதலான வருமானம் வரும். இப்போ அங்கே சீக்கிரம் முடிச்சிடுவாங்க, இப்போ அங்கே போகலாம்ப்பா, அங்கே போய் சாமி விட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் 10 பேர் வருவாங்க. இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அவன் இங்கே போனால் சீக்கிரம் புதுசாக முடிஞ்சிடும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதோ ஒன்று சொல்லுவார், விட்டுருவார். ஏன் நான் கஷ்டப்படணும், ஏன் உங்களை சிலர் நான் கஷ்டப்படுத்தணும். இது முடிஞ்சோன்னா ஒரு பைபிள் ரீடிங், பைபிள் ரீடிங் முடிஞ்சோன்னா ஒரு குரூப் மீட்டிங், குரூப் மீட்டிங் முடிஞ்சோன்னு சாயந்தர மீட்டிங், வறுத்து எடுக்கிறேன். ஈ வரக்கம் இருக்கு எனக்கு, உங்களை வறுத்து எடுக்கல, நான் என்னையும் தான் வறுத்துக்கிறேன்.
உங்களுக்கு என்ன, நீங்கள் அப்புறம் ஆறு நாள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. நீங்கள் ஆறு நாள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க? இங்கே இருக்கிற தம்பி மருத்துவம் மூத்த விசுவாசிகள்கிட்ட கேளுங்க, ஆறு நாள் நான் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஆசையே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான். பிரியமான இழைப்பாருகிற காலம் இனி வருகிறது அப்படின்னு தான் நான் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். தேவனோடு சஞ்சரிப்பது அவருக்கு பிரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள், இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்குறோம். ஆறாவது வாசியங்கள் 1 Chronicles 29:17. 1 Chronicles 29:17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம ஞானத்தில் குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். பிரியமானவர்களே, ரெண்டாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு உத்தம மார்க்கம், ஒரு உத்தமமான குணம் இருக்குது அப்படிங்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். அவருக்கு பிரியம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவரோடு சஞ்சரிப்பது மாத்திரமல்ல, இருதயத்தில் ஒரு உத்தம குணம் இருக்கு. இருதயத்தில் ஒரு உத்தம குணம் இருக்குது, அப்ரைட். உத்தமம், உத்தமம் என்றால் அப்ரைட், அது நேர்மையானவன், நல்ல சுபாவம் உடையவன். இது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய. நீதிமொழிகள் 11:20, Proverbs 11:20. மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள். ஒரு இருதயத்தில் ஒரு மாறுபாடு, ஃப்ளோவர்ட்னஸ், ஒரு உண்மை இல்லாமல் இருக்கிறது. இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் உண்மை, இருதயத்தில் நீதி, இருதயத்தில் பரிசுத்தம். பிரியமானது உள்ளான மனுஷன், அதில் ஒரு உத்தம குணம் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம் என்ற அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு 4-5 காரியங்களும் இந்த உத்தம குணத்தோடு நான் சேர்க்குறேன். இந்த குணம் என்ன குணம் வாசிங்க பிரியமானவர்களே, Colossians 5:20, Colossians 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. முதல் குறிப்பு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், அந்த ஒரு சுபாவம், அந்த குணம் ஒரு உத்தம குணம். கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியணும், கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும், பிரியமானவர்களே ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க, போதருக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுற நம்முடைய சுபாவமே அந்த டைரக்ஷன்ஸை எடுக்கிற ஒரு சுபாவம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் அப்பா சொன்னால் அந்த பிள்ளை கீழ்ப்படுது, அம்மா சொன்னால் கீழ்ப்படுது. அப்பா அம்மாவோட எவ்வளோ படிச்சிருக்குது, ஆனால் அப்பாவை பார்த்து உனக்கு அறிவு இல்லை, அம்மாவை பார்த்து நீ வாய மூடுன்னு அந்த பிள்ளை சொல்லார். அப்பா சொன்னால் சரி, அம்மா சொன்னால் சரி, ஒரு கீழ்ப்படுகிற சுபாவம். சட்டத்திருத்தி கீழ்ப்படிங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழ்ப்படிங்க, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க, கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. பை நேச்சர் இது ஒரு உத்தம குணம். ரெண்டாவது உத்தம குணம் உங்களை காட்டித்தரேன், நீதி Sangeetham 37:23. Sangeetham 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய ஒரு வழி, அவன் எப்படி செய்கிறான், லஞ்சம் கொடுத்து வாங்கினானா? நல்ல மனுஷன், அவன் வாரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்தானா, தாரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்தானா? நல்ல மனுஷன், எப்படி இருப்பான்? அந்த நல்ல மனுஷனுடைய வழிகள், அவன் பேச்சு வார்த்தை செய்கை, தாரன்னா தருவான், வருவேன்னா வருவான். நல்ல மனுஷன், தப்பு தண்டாக போக மாட்டான். அவன் உத்தம குணம் கர்த்தருக்கு பிரியம் என்றால் கீழ்ப்படுகிற சுபாவம் அவருக்கு பிரியம். ஒரு நல்ல மனுஷனுடைய வழிகள் அவருக்கு பிரியும். அது மாத்திரமல்ல,
மூன்றாவதாக ஒன்றை காட்டித் தருகிறேன், வாசியுங்கள். எபிரேயர் 13:16, ஹீப்ரூஸ் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். மூன்றாவது, நன்மை செய்யணும். இப்ப கூட பார்த்த சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தையா இருக்கணும். பிரியமானவர்களே, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. உங்களால் ஏன்ற மட்டும் நன்மை செய்யுங்க. நற்கிரியைகளை கண்டு தேவன் பரலோகத்தில் தேவனை மற்றவங்க மகிமைப்படுத்தும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இந்த பூமிக்கு உப்பாக இருங்க, ஒளியாக இருங்க, மற்றவங்க வாழ்க்கைக்கு உப்பாக இருங்க, ஒளியாக இருங்க, இது ஒரு உத்தம குணம். அப்போ உத்தம குணம்னால என்ன பார்க்குறோம்? பிரியமானவர்களே, கீழ்ப்படிங்க, நல்ல மனுஷருடைய வழிகளை பின்பற்றுங்க. அவர்களை குறித்து கொண்டு நல்ல மனுஷன் வழி இது, அதை நான் பின்பற்றேன். மூன்றாவது, நற்கிரியைகளை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நான் ஸ்கவுட்டில் இருந்திருக்கிறேன். ஸ்கவுட்டில் அந்த ஸ்கார்ஃபில் ஒரு நாட் போடணும், காலில் எழுப்பணும்னு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அன்றைக்கு ஏதாவது ஒரு குட்டீட் செய்த பிறகு நான் முடிச்சு அவுக்கணும். அந்த முடிச்சு ஏதோ உணர்த்திக்கிட்டே இருக்கும், நீ ஏதாவது குட்டீட் செய்யணும், ஏதாவது குட்டீட் செய்யணும்னு சொல்லி. அப்போமே நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நன்மை செய்தவொன்னே முடிச்சு அவுத்துறாதீங்க. இந்த முடிச்சு இருந்துக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் இன்னும் நல்லது செய்யணும், இன்னும் நல்லது செய்யணும்னு தோணும். ஒரு நல்லது செஞ்சோன்னா முடிச்சு அவுத்துறக்கூடாது அப்படின்னு. என்ன நல்லது செய்யலாம்? யாரோ வயசானவங்களை ரோடை கிராஸ் பண்ண, இதெல்லாம் ஸ்கவுட்ஸில் நான் சொல்லி கொடுத்தேன். இல்லை பஸ்ஸில் நம்ம உட்காந்துருக்குறோம், அங்கே ஒரு வயசானவங்க இல்லைன்னா ஒரு பிள்ளைத்தாழ்ச்சியோடு இருக்கவங்க எல்லோரும் கை குழந்தைய வச்சுட்டு யாரோ நிற்கிறாங்க, நம்ம எளிமையை அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம். இதெல்லாம் ஸ்கவுட்டில் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நல்ல காரியங்களை செய்யுங்க. ஒரு கண் தெரியாதவங்க அவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு வாஸ்து காட்டுங்க பைபிள். முதியோர் இல்லத்தில் போய் பிரியமானவர்களை ரொம்ப ரெகுலராக அன்பகம் போயிட்டு இருந்தேன். அங்கே வயசானவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஏதாவது நல்லது செய்துக்கிட்டே இருங்க. மனுஷங்க நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேறு எந்த நற்கிரியும் செய்ய முடியாட்டாலும் மற்றவங்க பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது ஜஸ்ட் கிவ் அ ப்ராட் ஸ்மைல். அப்படியே மூணு மூஞ்ச தூக்கிட்டு போகாதீங்க. கிவ் ஸ்மைல், யூல் கெட் அ ஸ்மைல் பேக். பிரியமானவர்கள், நீங்க மற்றவங்களுக்கு விஷ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க, நீங்க நிறைய பேருக்கு விஷ் பண்ணுங்க. நிறைய பேர் வாழ்த்துங்க, கிரீட் பண்ணுங்க. அதில் சோர்ந்து போகாது. அது ஒரு கர்த்தருக்கு பிரியமான உத்தம குணம். இன்னொன்று ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது, தான தர்மம் செய்கிறது. தர்மம் செய்கிறது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அது வலது கை செய்கிறது இடது கைக்கு செய்ய தெரியக்கூடாது. நற்கிரியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. நம்ம ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறோம்னா யாரும் பார்க்காத நேரத்தில் தான் ஸ்மைல் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. பிரியமானவர்களே, இப்போ சிறுமைப்பட்ட ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னா எல்லோரும் கண்ணை முடிக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் தான தர்மம் செய்யும்போது ஒரு காரியத்துக்கு ஒருத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. குறிப்பாக இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், அங்கெல்லாம் ஏதாவது நன்மை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுப்போம். அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்குறோம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், ரொம்ப அதெல்லாம் இதாச்சு. ஒரு நாள் யோசித்து பார்த்த, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகும்போது, ஒருவேளை நான் அந்த வாங்குகிற நிலையில் இருந்தால் எப்படி இருக்கும் என் மனநிலை?
கொடுக்கிற எனக்கு சந்தோஷமா, வாங்குற நிலையில் நான் இருந்தேன்னா கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்தில் யாரோ வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா துணி கொடுக்க மாட்டாங்களான்னு எங்கி கொண்டிருந்தேன். அந்த பிள்ளை என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அங்கே கூப்பிட்டு போகிறேன், எல்லாருக்கும் முன்னால் என் பிள்ளைக்கு கேக் வெட்டுறேன், புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், எல்லாருக்கும் முன்னால் எல்லோரும் கொடுக்குறேன். அங்கே வாங்குற ஒரு பிள்ளை எனக்கு கேக் வெட்ட அப்படின்ற அப்பா இல்லையேன்னு ஏங்காதா, அண்டிலிருந்து கொடுக்கறது நம்ம கூட தெரிய வேணாம், கொடுப்போம் தெரிய வேணாம், போட்டோ எடுக்க வேண்டாம், எது தான தர்மம் செய்கிறது, தான தர்மம் செய்கிறது. நேற்று கூட ரொம்ப யோசிச்சுருந்த இதே மாதிரி இல்லை, நான் வாங்குற நிறைய இருந்தால் எப்படி இருக்கும், ஏதோ ஆண்டவர் புண்ணியம் கொடுக்குற நிலையில் நம்ம இல்லை அநேகர் இருக்கிறோம். அப்போ கொடுக்கும்போது அந்த நன்றியறிதலோடு வாங்குகளுடைய மனம், ஏதோ பொருள் கிடைக்கேன்னு சந்தோஷப்படுவாங்க, ஆனால் வாங்குகிற நிலையில் இருக்கிறோமே என்று வேதனைப்பட்டு விடக்கூடாது. பிரியமலை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தான தர்மம் செய்கிறது இது ஒரு பலி, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், பிரியமானவர்கள் ஐந்தாவது, எது கர்த்தருக்கு பிரியமானது வாசியுங்க, மல்கியா 3:2-4 மல்கியா 3:2-4. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார், அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானது ஒரு உத்தம குணம் என்ன தெரியுமா? பரிசுத்தத்தோடு காணிக்கை செலுத்துவது. தான தர்மம் வேற. பிரியமானவர்களை, தான தர்மம் செய்யும்போது அவங்க கை கீழே இருக்கு, நம்ம கை மேலே இருக்கு. தசம பாகத்தை பற்றி வேதத்தில் சொல்லும்போது நீ அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வாயாக அப்படின்னு இருக்கு, டேக் இட் ஃப்ரம் தியர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஆசாரியனுடைய கை மேலே இருக்கு, அந்த பக்தனுடைய கை கீழே இருக்கு. அதான் நம்மளை சிலர் கூட காணிக்க தசமபாகம் கொடுக்கும்போது அதை கொண்டு கொடுக்க மாட்டேன், அதை கொடுப்பதல்ல, உலகத்தை பைபிளில் சுட்டி காட்டுறாங்க, எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, பைபிளில் சுட்டி காட்டுவாங்க எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு காஃபி கொடுக்குறோம், ஒரு ட்ரெயில் வச்சு கொடுக்குறோம், அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு தர்மம் பண்ணும்போது அவங்கள உட்கார வச்சு போடுறோம். பிரியமானவர்களே, இங்கே நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாக்க கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கி புடமிட்டு நம்ம கொண்டு நீதியாய் நம்முடைய காணிக்கையை செலுத்தும்போது அது தசமபாகம் காணிக்கை, உற்சாக காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, பொருத்தன காணிக்கை, அது ஊழியக்காரர் ஏழைன்னு பார்த்து கொடுக்கல, தான தர்மம் பண்ணலை, இறக்கப்பட்ட நான் செய்யலை, ஆண்டவருக்கு கொடுக்க எனக்கு வாய்ப்பு தந்திருக்காரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டருடைய கையில் கொடுப்பதற்கு பதிலாக, ஆண்டவர் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நம்ம ஒரு நன்றியறிதலோடு ஊழியக்காரங்கிட்ட கொண்டு கொடுக்குறோம். அதில் ஒரு பெரிய அழகு இருக்குங்க. அன்பு நிமித்தமாக நாங்கள் திருமணமான புதில் எங்கள் மேலே உள்ள ஒரு அன்பு பாஸ்டர் பாஸ்டர் சுந்தரையா சொன்னார், சண்டே மார்னிங் சர்வீஸில் காணிக்க கொடுப்போம், இனிமேல் எங்கள் சர்வீஸ்லாம் கொடுக்கக்கூடாது, நீ மகளும் ரூமில் வந்து எனக்கு கொடுக்கணுன்னார், நீ மகளும் குடும்பம் ரூமில் வந்து எங்களை கொடுக்கணும் அப்படின்னார். அது ஒரு பெரிய பக்தி, ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆபிரகாம் மெல்கிசதைக்கு தசம பாகம் கொடுக்குறாருன்னா மெல்கிசதைன்னு பிச்சைக்காரரா, மெல்கிசதைக்கு தான தர்மம் பண்ணாரா? அவர் ராஜா, எருசலேமின் ராஜா, மெல்கிசதைக்கு எருசலேமின் ராஜா, இவன் ஒரு நாடோடி பரதேசி, வெறும் யுத்தத்தில் கொஞ்சம் பொருள் கிடச்சிருக்கு, அதை ராஜாவுக்கு கொண்டு கொடுக்குறான். பிரியமானவர்களை, நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், அந்த விளைச்சல் தேவனுடைய நீதியின்படி விதைக்கப்பட்டது.
தேவ நீதி அதில் பிரியமானவர்களை இங்கே வருமானம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லலை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்லலை, உங்கள் ஆசீர்வாதத்தை பாஸ்டர் பாவம்னு சொல்லி யாரும் காசு கொடுக்க வேண்டாம். அழைத்தவர் கருத்தை நீ யார் என்ன ஊழியத்துக்குவான்னு கூப்பிடல, நீ யாரும் ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், பெருமைக்காக சொல்ல தாழ்த்தி சொல்கிறேன். அழைத்தது கத்தர் அவர் பார்த்துக்குவார், இதுவரைக்கும் பார்த்துட்டார். ஆனால் நீங்கள் தசம பக்கம் காணிக்கை கொடுப்பது கர்த்தரை கனப்படுத்துவதற்காக இல்லை, அவரை புடமிடுவேன், வெள்ளியை புடமிடுவது போல புடமிடுவேன். அப்போது அவங்க கொண்டு வந்து செலுத்துகிற அந்த காணிக்கை அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பிரியமான உகந்த குணம் என்று சொன்னால் கீழ்ப்படுறது கர்த்தருக்கு பிரியமான உகந்த குணம், நன்மை செய்கிறது நல்ல காரியங்களை செய்கிறது கர்த்தருக்கு பிடிக்கும், இந்த பிரியமானவர்களை நம்ம தான தர்மம் பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்கும், பரிசுத்தமாய் நீதியின் காணிக்கையை செலுத்துவது கர்த்தருக்கு பிடிக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானவைகள். இந்த கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிறதுல நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, நல்ல மனுஷருடைய வழிகளை பின்பற்றுகிறேன். ஏழாவதாக கர்த்தருக்கு பிரியமான ஒன்று என்ன என்று சொல்லி நான் முடிக்கிறேன். சுருக்கமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 1 பேதுரு 2:5, 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பிரியமானவர்களே, ஆவிக்கேற்ற பலிகளை நம்ம செலுத்துறது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தரை அறிந்து உணர்ந்திருப்பது கர்த்தருக்கு பிரியம், தேவ சித்தத்தை செய்வது அவருக்கு பிரியம், அவரை துதிப்பது அவருக்கு பிரியம், அவருடைய பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருப்பது அவருக்கு பிரியம். பிரியமானவர்கள் ஒரு உகந்த உன்ன ஒரு உத்தம குணத்தோடு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம். இங்கே பார்க்குறோம் ஏழாவது, ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவது கர்த்தருக்கு பிரியம். பலி என்று சொன்னாலே அங்கே உயிர் போகும், பலி என்று சொன்னாலே தோல் உரிக்கப்படும், அங்கே பலி என்று சொன்னாலே துண்டு துண்டாக வெட்டப்படும், பலி என்று சொன்னாலே நெருப்பில் வைத்து சுடப்படும், அப்போ தான் பலியாக முடியும். அது சுடும்போது வர்ற அந்த வாசனை தான் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அப்போ பலி என்று சொன்னாலே பலி மிருகமாக இருக்கும் என்று சொன்னாலே கொல்லப்படணும், ரத்தம் சிந்தப்படணும், தோல் உரிக்கப்படணும், வெட்டப்படணும், அக்கினியில் வைத்து எரிக்கப்படணும், அப்போ தான் பலியாக முடியும். அப்படி இல்லாமல் பலியாக முடியாது, அது சரீர பலி, ஒரு மிருகத்தை பலி செலுத்தினாங்க. பிரியமானவர்களே, இங்கே நாம் ஆவிக்கேற்ற பலிகளாக நம்ம வாழ்க்கை மாறு. அது மாத்திரம் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிற எழுதிக்குவாங்க. முதலாவது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு இஷ்டமோ இஷ்டம் இல்லையோ அதான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம சரீரம், என்னுடைய ஆவி ஆத்மா மாத்திரம் என் சரீரம், மனம் புதிதாகிறதுனாலே என் சரீரம் மர்வமாகணும். இது எது தேவனுக்கு பிரியமும் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, இது தேவனுக்கு பிரியம். நான் எப்படி என் முடி அலங்கரிக்கணும், நான் எப்படி உடுத்தணும், நான் எப்படி நகை வெட்டணும், நான் எப்படி நடந்துக்கணும், என் சரீரம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். கொஞ்சம் வேதனையாக இருக்கலாம், 4 பேர் கேலி பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, சரீர பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம சரீரத்தை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது 4 பேர் கேலி பண்ணுவாங்க, வேதனையாக இருக்கும், ஒதுக்கி வைப்பாங்க. ஆனாலும் இந்த ஆவிக்கேற்ற பலியிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னொரு பலி எந்த சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம் செய்வது, அது உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திரம், உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திரம், 2 விதமான ஸ்தோத்திரம் இருக்குது. அப்படியே அன்பில் உருகி ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்வது ஒரு ஆவிக்குரிய பலி. 3வதாக நம்ம பார்த்தது தான் நற்கிரியைகளை செய்வது,
அதுவும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி. நான்காவதாக நீதியாக இந்த உலகத்தில் நடப்பது, நீதியின் கனியை தருவது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஆனால் அதுவும் ஒரு ஆவிக்குரிய பலி. ஐந்தாவது, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல் வார்க்கப்பட்டு போகிறேன் பவுல் எழுதுகிறார். எல்லாருக்கும் வசனங்கள் இருக்குது, வசனங்களை கொடுக்க நேரம் இல்லை. விசுவாசம் வாழ்க்கை ஒரு பலி. இப்போ இதுவரை எதெல்லாம் ஆவிக்குரிய பலின்னு பார்த்தோம். முதலாவது என்னது ஆவிக்குரிய பலின்னு சொன்னேன் சொல்லுங்கள், சத்தமாக சரீரத்தை பலி ஒப்பு கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய பலி. ரெண்டாவது எல்லா சூழ்நிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுவது, அது உதட்டின் கனி உதட்டின் காலை, அது ஒரு ஆவிக்குரிய பலி. மூன்றாவது நற்கிரிகளை செய்வது, அப்போ ஒரு சேலஞ்ச் தான், கையில் இருக்கிற காசு போயிடும். பிரியமானவர்களே, ஒரு லா ஒரு ந ஒரு குறைவு இருக்கும், ஆனால் அதில் பெரிய சந்தோஷம், அதில் பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போது நற்கிரிகளை செய்வது சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்கள் விளக்கத்துக்காக சொல்கிறேன். எங்களுக்காக எங்கள் உறவினர் ஒருவர் ஒரு தொகை அனுப்புனாங்க, பெருமைக்காக இல்லை, விளக்கத்துக்காக சொல்கிறேன். நல்ல எங்களுக்கு எதுக்கு அது உதவும். அம்மா என்ன சொல்கிறாங்க, அதை அந்த பெட் வாங்குற கொடுத்துருங்க, பெரிய தொகை, அதை அந்த பெட் வாங்க கொடுத்துருங்க, பலி தான். பெருமை கருத்து தயசை கருத்தை மன்னிப்பார். விளக்கத்துக்காக சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நற்கிரிகளை செய்கிறதுக்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும், அது கருத்துக்கு பிரியமான ஒரு பலி. அப்போ என்னெல்லாம் கருத்துக்கு பிரியமான பலி? பிரியமானவர்களை ஸ்தோத்திரம் செய்கிறது, சரீரத்தை ஒப்பு கொடுக்கறது, நற்கிரியை செய்கிறது, ஸ்தோத்திரம் பண்ணுறது, நீதியாக நடப்பது, ஆறாவது விசுவாசம், அது கருத்துக்கேற்ற ஒரு பலி. பிரியமானவர்களை நம்ம காணிக்கை ஆஃபரிங், கர்த்தரை நம்முடைய பொருளாலும் விளைவின் புலன் புதற்பலனாலும் கர்த்தரை கனப்படுத்துவது, அது கர்த்தருக்குரிய ஒரு ஆவிக்கேற்ற பலி. பிரியமானவர்களே, பவுல் எழுதுகிறார், நான் ஊழியத்திலே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். எல்லாவற்றுக்குமே எல்லா ஆவிக்குரிய ஒரு பலி ஊழியம் செய்வது, அதில் கொஞ்சம் வலியும் உண்டு. எல்லா பலியிலையும் வலி இருக்கும், எல்லா பலியிலையும் வலி இருக்கும். இவையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஆவிக்கேற்ற பலி. உத்தம குணம் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்கேற்ற பலிகள் கர்த்தருக்கு பிரியமானது. கடைசியாக வாசியுங்கள் சங்கீதம் 57:1. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார், சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபின் எல்லா ஸ்தலங்களை காட்டிலும் நிறைய கிறிஸ்தவ சபை இருக்கலாம், நிறைய கிறிஸ்தவ சபைகள் இருக்கலாம், நிறைய கிறிஸ்தவ ஊழியங்கள் இருக்கலாம். யாக்கோபின் எல்லா வாசஸ்தலங்களை காட்டிலும் கர்த்தர் சியோனில் பிரியமாயிருக்கிறார். சியோனுக்கும் எல்லா ஆவிக்குரிய நிலைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, சமாரியா என்றாலும் இஸ்ரேல் ஜனத்தை குறிக்கிற சொல், உலகத்தோடு உலகமாய் கலந்தவர்கள் சமாரியர்கள். யாக்கோபும் இஸ்ரவேலை குறிக்கிற சொல், யாக்கோபு பிரியமானவர்களே, அவன் ரட்சிக்கப்படாத மாற்றமடையாத ஒரு சுபாவத்தை காட்டுகிறது. இஸ்ரவேல், அது இஸ்ரவேலை குறிக்கிற ஒரு சொல். ஆனால் இஸ்ரவேல் பிரியமானவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறான், ஆனாலும் இஸ்ரவேலுடைய ஆராதனை முறை தேவனுக்கு புறம்பானது. அவன் பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு ஆராதிக்கிறான். எந்த பெத்தேலில் தேவன் யாக்கோபுக்கு தரிசனமானாரோ அதே பெத்தேலில் பின்னாட்களில் யாக்கோபின் பிள்ளைகள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டவர்கள் அதே பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு ஆராதிக்கிறான். தேவனுடைய ஆராதனை முறைமைக்கு பதிலாக தங்கள் இஷ்டப்படி ஒரு ஆராதனை வச்சுட்டு நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற இஸ்ரவேலர்கள் உண்டு. பிரியமானவர்கள், எப்ராயிம் இஸ்ரவேல் அவருக்கு பிரியமானவன், ஆனாலும்
பிரியமான எப்ராயிம் எருசலேமிலே தொழுது கொள்ளவில்லை, அவன் தானிலையும் பெத்தேலையும் கண்டுகுட்டியை தொழுது கொண்டிருக்கிற எப்ராயிம் தான். இன்றைக்கும் செடி வச்சு ஜிங்கிள் பஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல கிறிஸ்தவன். யூதா நல்ல பாட்டு பாடுவான், வாழ்க்கையில் குறை உண்டு. அப்புறம் ரெண்டு பேர் ஆவிக்குரிய சபை, எருசலேம் சியு, ரெண்டு ஆவிக்குரிய சபையை காட்டுது. சமாரியா அவங்களும் கிறிஸ்தவங்க தான், யாக்கோபு அவங்களும் கிறிஸ்தவங்க தான், இஸ்ரவேல்னாலும் கிறிஸ்தவங்க தான், எப்ராயிம்னாலும் கிறிஸ்தவங்க தான், யூதானாலும் கிறிஸ்தவங்க தான், எருசலேம் சியோன். எருசலேம் சியோ ஒரு உன்னதமான நிலை. அந்த எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஏழு வித்தியாசம் உண்டு. எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஏழு வித்தியாசம் உண்டு. நேற்று ஒரு ஐயா வந்திருந்தார், சிஎஸ்ஐ. அந்த ஐயா பெந்தகோஸ்து ரொம்ப மோசமாயிடுச்சு. என்ன ஐயானு, பாதி பெந்தகோஸ்து நகை போடலாங்கிற பெந்தகோஸ்து, பாதி பெந்தகோஸ்து நகை போட வேண்டாங்கிற பெந்தகோஸ்துன்னார். எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட பிரிவுகள் உண்டு. பெந்தகோஸ்து பெந்தகோஸ்து என்றல்ல, வேதத்தை பின்பற்ற விரும்புகிற ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஐயாட்டு சொல்லிட்டு இருந்து. எருசலேமுக்கு சியோனுக்கு வித்தியாசம் உண்டு. எருசலேமிலிருந்து வசனம் புறப்படும், ஒரு வசனம். சியோனில் வேதம் புறப்படும். எருசலேம் எனக்கும் சுவிசேஷையை உரத்த சத்தமிடுகிறார். பெரிய ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், டான்ஸ், கச்சேரி எல்லாம் இருக்கும். எருசலேம் என்னும் சுவிசேஷகி, சியோன் என்னும் சுவிசேஷகி உயர்ந்த மலையின் மேல் ஏறுகிறார். அப்போ எருசலேமுக்கும் சியோனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆனால் கர்த்தர் எதில் பிரியமாக இருக்கிறார்? எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். ஆனால் அவருடைய பிரியம் சியோனின் வாசஸ்தலத்திலே இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தார். நிறைவாக மத்தேயு 3:17, Matthew 3:17, அது மார்க்கு 1:11 இருக்குது, லூக்கா 3:22 இருக்குது. வாசிங்க, Matthew 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நம்ம முடிக்க போகிறோம். பிரியமான, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், ராபர்ட் என்னுடைய நேசகுமாரன், உங்கள் பேர் அங்கே வைங்க, இவன் என் நேசகுமார், ஒனஸ் என் நேசகுமார், யுவா என் நேசகுமார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம எல்லோரும் வாஞ்சிப்போமா? இருக்கிற இடங்களில் எளிமை நில்லுங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த வருஷம் முடிய போகுது ஆண்டவரே. என்னை பற்றி மற்றவங்க யார் என்ன சொல்கிறாங்கங்கிற எனக்கு கவலை இல்லை. வானத்திலேருந்து ஒரு சாட்சி உண்டாகணும், ராபர்ட்டினுடைய நேசகுமாரன் ராபர்ட்டில் பிரியமாக இருக்கிறேன். எல்லாரும் பரலோகத்தை பார்த்து ஆண்டவர் என்னை குறித்து ஒரு சாட்சி உண்டாகட்டும்னு ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிங்க. ரூஃபஸ் நேசகுமாரன் கர்த்தர் சொல்லணும். தானியேல் எனக்கு பிரியமானவன். பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். உங்கள் பேரை வச்சு சொல்லுங்க, எனக்கு இந்த ஒரு சாட்சி கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு சாட்சி கிடைக்கணும் ஆண்டவர். வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்திருக்கிறேன். இந்த சாட்சியோடு புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். இந்த வேளையில் அருமையான பாஸ்டர்மா நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்சி நம்ம எல்லாருக்கும் உண்டாகும். இவன் என் நேசகுமாரன், இவளை நேசகுமாரத்தி, இவளில் பிரியமாக இருக்கிறேன். நம்முடைய பலிகள், நம்முடைய குணம், உத்தம மார்க்கம், பிரியமான நன்மை செய்கிறது, தேவனுக்கு சுத்தமானதை செய்கிறது, எல்லாவற்றிலும் அவருடைய பிரியத்தை நிறைவேற்ற கத்திராளமான செய்தியை கொடுத்துருக்கிறார், ஆசீர்வாதமான செய்தியை தந்திருக்கிறார். அவருக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டவனாய் நன்றி வாழ்க்கையை தொடர கத்தர் உதவி செய்வாராக. ஜோம் எங்கள் பரிசுத்தமிழ பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் உடைய பரிசுத்த வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே கத்தர் கடந்து வர பண்ணினீர். உண்மையாகவே உடைய வார்த்தை
ஆண்டவரே, உனக்கு தான் இப்படி சித்தத்தை நிறைவேற்றும்படியா ஒவ்வொருவருக்குள்ளாகவும் எப்படிப்பட்ட ஒரு ஆழமான கிரியை செய்ய வேண்டுமோ செய்ய உதவி செய்யுங்க ஐயா. உணர்வுள்ள இதயத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எப்படி ஆகிரும் அப்பா உமக்கு பிரியமானது என்று நாங்கள் ஜீவிக்க வேணும் ஐயா. உமக்கு பிரியமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. எல்லா மாம்ச கிரிகளையும் மாம்ச குணங்களையும் ஆண்டவரை விட்டு ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் ஆண்டவரே மற்றவர்களுக்கு தாவி எவ்வளவாக ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டுமோ எவ்வளவாய் தெய்வ அன்பை காட்ட வேணுமோ அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தாங்க. சிறுவையின் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லா கடின இருந்தங்களை அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உண்மையாகவே கர்த்தா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க ஐயா. நீ உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் எங்களுக்கு வருகிற வேளையில் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல கர்த்தாவே ஆண்டவரை இருதயத்தை தரும்படியாக இமை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய செயல்கள், எங்களுடைய கர்த்தாவே தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் கர்த்தரை எங்கள் பிரியப்படுத்தி எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் முறுமுறுக்காதபடிக்க ஆண்டவரை உமை மாத்திரம் ஸ்தோத்தரித்த ஆண்டவரை உம்முடைய கிரியை ஆண்டவர் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கத்தக்கதான ஒரு நல்ல கர்த்தாவை இருதயத்தை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒரு ஜீவ பலியாய் எங்களை ஒப்புக் கொடுக்க, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னை குறித்து என் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவை அதை ஆழத்தில் உணர, இருதயத்தின் ஆழத்தில் உணர, என்னுடைய சிந்தைக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறது அல்ல ஆண்டவரே. உம்முடைய மன விருப்பத்தை அறிய கர்த்தாவே, உம்முடைய மன விருப்பத்தை அறிய நீர் எந்தெந்த காரியங்களை என்னை கண்டிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே உண்மையாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதல், உண்மையான கர்த்தாவே அத்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர், சாட்சியின் ஜீவியம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய அன்பினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய உருக்கத்தினாலும் நிறைந்த ஒரு கர்த்தாவே இருதயத்தில் எங்களை கட்டளையிடும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுக்குமார் இதிலே பிரியமாய் இருக்கிற என்று சொல்லும்படியாய் ஆண்டவர நீர் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே உம்முடைய வசனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே அடிபணிந்து உம்முடைய சித்தத்துக்கு அடிபணிந்து கர்த்தாவை தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்தாரோ, அந்த கிருபையனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரே அதிகமாய் எப்படிப்பட்டதான தியாகம் வேணுமோ, எப்படிப்பட்டதான கர்த்தாவே தீர்மானங்கள் வேண்டுமோ, எப்படிப்பட்டதான செயல்பாடுகள் வேண்டுமோ ஆண்டவரே கட்டளை இடுங்க ஆண்டவரே. சிறைப்பட்ட வேலை சிந்தியாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களிலேயும் அப்படியாய் கர்த்தாவே. வயதானவர்கள் மற்றும் கர்த்தாவே தேவைப்பட்டவர்கள் ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே எங்களை உற்றார் உறவினர் எங்கள் சகோதர சகோதரிகள் அவர்கள் மேலும் கர்த்தாவே ஆண்டவர்கள் சிந்தையாயிருக்க எங்களுக்கு இன்னும் குறைவையா தந்தர்களும் உங்களுடைய கரங்களிலேயே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமானதை இன்னதென்று சோதித்தறிந்து உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய பரலோகத்திலிருந்து நீ எனக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி மாத்திரம் உண்டாக எங்களுக்கு கிருபித்தார். சபையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க பிள்ளைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றித்தார். வரியை கேட்ட ஆயத்தத்தோடு பரிசுத்தோடு சபையை காத்துக்கொள்ளும். தொடர்ந்துள்ள எல்லா நிகழ்ச்சிகளிலே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய நாமத்தில் மனதார அடிமை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கடந்து போக உதவி செய்யும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்ற கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் அலைக்கும்.